முன்னாள் முதல்வரும் மறைந்த திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதன் காலமானார். கருணாநிதியின் நிழல் என்று குறிப்பிடும் அளவுக்கு அவருடன் நெருக்கமாக இருந்தவர் அவரது உதவியாளர் சண்முகநாதன். யார் இவர், இவரின் பின்னணி என்ன, கருணாநிதியுடன் இவரின் பயணம் எப்படி இருந்தது என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக காவல்துறையில் சுருக்கெழுத்து நிருபராக தனது வாழ்க்கையை தொடங்கிய சண்முகநாதன் ஆரம்ப காலத்தில் தமிழக காவல்துறையில் சுருக்கெழுத்து நிருபராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் சண்முகநாதன். ஆரம்ப காலத்தில் கருணாநிதி ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று கூட்டம் நடத்துவார். அப்போதெல்லாம் கூட்டத்தை முந்தியடித்துக் கொண்டு கையில் எதையோ வைத்து எழுதி கொண்டிருப்பார் சண்முகநாதன். இதை மெல்ல மெல்ல கருணாநிதி கவனிக்கிறார். எங்கெல்லாம் கூட்டம் நடத்தப் போகிறாரோ அங்கெல்லாம் முன் வரிசையில் இந்த நபரை கருணாநிதியின் கண்கள் தானாகவே தேட ஆரம்பித்தது. பிறகுதான் அழைத்து விசாரித்து தன்னுடனான பயணத்தில் சண்முகநாதனை இணைத்துக் கொள்கிறார் கருணாநிதி. 50 ஆண்டுகளாக கருணாநிதியின் வலதுபுறத்தில் உதவியாளராக நின்று கொண்டு அவர் பேசுவதை குறித்துக் கொள்ளும் ஒரு உதவியாளராக மட்டுமே சண்முகநாதன் இருந்து விடவில்லை. கலைஞரின் மூளை, கலைஞரின் கை, கலைஞரின் மனம், கலைஞரின் எண்ண ஓட்டம் இவை அனைத்தையும் சண்முகநாதன் என்ற ஒற்றை தோற்றத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. பொதுவாக கருணாநிதி ஒருவர் மீது எந்த விதமான அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்பதை இவரது வாய்ஸ் மூலமே தெரிந்து கொள்ளலாம் என்பார்கள். கோபாலபுர இல்லம், முரசொலி அலுவலகம், அரசியல் மேடைகள் என கருணாநிதி செல்லும் அனைத்து இடங்களிலும் அவருடன் செல்லும் ஒரே நபர் உதவியாளர் சண்முகநாதன் தான். கருணாநிதியை சந்திக்க வரும் முக்கிய தலைவர்கள், கழக நிர்வாகிகள் என எல்லோருமே குட்டிப்பியே என்றுதான் அழைப்பார்களாம் சண்முகநாதனை. ஆனால் கருணாநிதிக்கும் சண்முகநாதனுக்கும் அப்படி என்னதான் உறவு என்பது மட்டும் யாராலும் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. கருணாநிதியின் கண் அசைவை வைத்தே அவரது மன ஓட்டத்தை துல்லியமாக எடை போடும் திறமை சண்முகநாதனுக்கு இருந்தது. கருணாநிதியின் தலை முதல் கால் வரை தெரிந்து வைத்திருக்கும் மன வைத்தியர் சண்முகநாதன் மட்டுமே. கருணாநிதி அருகில் தயாளு அம்மாள், ராசாத்தி அம்மாள் இருவர் இருந்த போதிலும் சரி, சண்முகநாதனின் இருத்தலையும் அங்கீகாரத்தையும் அன்பையும் யாராலும் அசைக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதியின் சில கோபதாபங்களுக்கு இடிதாங்கியாகவும் இருந்திருக்கிறார் சண்முகநாதன். எம்ஜிஆரின் பிரிவு, எமர்ஜென்சி காலகட்டம், முதலமைச்சர் கருணாநிதி, எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி, சொந்த வாழ்க்கை, முரசொலி மாறனின் மரணம் என கருணாநிதியை உலுக்கியெடுத்த அத்தனை தருணங்களையும் சண்முகநாதன் மட்டுமே அறிந்து வைத்திருந்தார். அரை நூற்றாண்டாக உதவியாளராக, அதுவும் ஆளுமை உள்ள உதவியாளராக இருப்பது என்பது அரிதான விஷயம். கருணாநிதியின் எண்ணங்களை உள்வாங்கி அவரது கண் அசைவுக்கு ஏற்ப காரியமாற்றியவர் அரசியல் வாழ்வின் ஆவணம் என்று கூட சொல்லலாம். குறிப்பெடுக்கும் வேலை இல்லாத நேரத்திலும் சண்முகநாதன் மேற்கொண்ட பணி அபாரமானது. கூட்டணி பேச்சுவார்த்தை, முக்கிய அரசியல் தலைவர்கள் உடனான சந்திப்பின் போதெல்லாம் கருணாநிதியுடன் இருந்தவர். எந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் பிறர் கருத்தை மதித்து கேட்கும் பழக்கமுடையவர் கருணாநிதி. அருகில் இருக்கும் துரைமுருகன் பேராசிரியர் அன்பழகனிடம் கேட்பது போலவே நீ என்னையா சொல்ற என்று சண்முகநாதனிடமும் கேட்கும் பண்பை கருணாநிதி வைத்திருந்தார். அந்த பண்பை ஏற்று ஐயா இதை இப்படி செய்தால் நல்லா இருக்குங்க ஐயா என்று பணிவான தன் கருத்தை மெல்ல உதிப்பாராம் சண்முகநாதன். மற்றபடி ஒன்றாகவே 50 வருடங்கள் பயணித்து வந்தாலும் இவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் மிக மிக குறைவுதானாம். பரஸ்பர புரிதல் மட்டுமே இவர்களின் 50 வருட கால இணைப்பை சாத்தியமாக்கியிருக்கிறது. கருணாநிதி போலவே அபாரமான நினைவாற்றல் கொண்டவர் சண்முகநாதன். கடினமான உழைப்பாளி. முதலமைச்சராக இல்லாத போது தன் தலைமைகளை கண்டும் காணாமல் போய்விடும் மனிதர்கள் மத்தியில் தனித்துவம் வாய்ந்த மனிதராக நடமாடியவர் சண்முகநாதன் மட்டுமே. இந்த உதவியாளர் பணியில் தொடர்வதற்காகவே அரசு வேலையை துறந்தவர். தமிழக காவல்துறையில் சுருக்கெழுத்து நிருபராக தனது வாழ்க்கையை தொடங்கிய சண்முகநாதன் எதிர்கட்சி தலைவர்கள் மேடையில் பேசுவதை குறிப்பிடுத்து தட்டச்சு செய்து அரசுக்கு அனுப்புவார். அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பின்னர் கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போது 1969 கருணாநிதியின் உதவியாளராக நியமிக்கப்பட்ட சண்முகநாதன் கருணாநிதி உயிரிழக்கும் வரை அவரது உதவியாளராகவே இருந்து வந்தார். கருணாநிதி இறந்த போதே சண்முகநாதனுக்கு பாதி உயிர் போய்விட்டது. இன்று தன் மனம் கவர்ந்த கலைஞருடனேயே ஐக்கியமாகிவிட்டார் சண்முகநாதன்.